வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எரிபொருள் மற்றும் விவசாய உள்ளீடுகளை வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பருத்தித்துறை புலோலி கமநல சேவை முற்றத்திலிருந்து இன்று இந்த கவனயீர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. விவசாயிகளின் அடிப்படை தேவையான மண்ணெண்ணெய் மற்றும் உரம், மருந்து வகை உட்பட உள்ளீடுகளை வழங்க கோரியே இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வர்த்தகர் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி நாட்டில் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரிக்காமல் நியாயமான விலையில் வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கு திறன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூருக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் மீட்கப்பட்ட கப்பலில் இருந்த 303 பேர் இலங்கையர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அகதிகள் என சந்தேகிக்கப்படும் 300 இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று வியட்நாம் சிங்கப்பூர் எல்லையில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காப்போத்த உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை என்பன பிற்போடப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பல்வேறு காரணங்களால் உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சையை பிற்போடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டமைக்கு இணங்க பரீட்சை திகதியை நிர்ணயித்ததாக குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கணினி கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளமையினால் அதன் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் இன்று தாமதம் ஏற்படும் என திணைக்கள பேச்சாளர் அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.